தொடர்புகளை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இது ஜிஎஸ்டி குறித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனையும் ஜிஎஸ்டி குறித்த கருத்துக்களையும் பகிர்வதற்காக நான் உங்களிடம் பரமசிவம். நான் வந்து பனீர் கம்பெனி வச்சிருக்கேங்க. என்னோட பிரிண்டிங் வேற பக்கம் இருக்குது, என்னோட நிட்டிங் வேற பக்கம் இருக்குது, ஆனால் நான் ஒரே பேரில் பண்ணுறேன். இது எப்படி வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் காமிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதை வந்து மெயின் பிஸ்னஸ், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். இந்த அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை அந்த காலத்தில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸையும் ரெஜிஸ்டர்டு இருக்கிற பிஸ்னஸ் இருக்கிற மாதிரியே வந்து அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து வேறு மாநிலத்தில் இருந்தால் அதுக்கு தனியாக ஜிஎஸ்டி எடுக்கணும், அது தனி வென்றாட்டு தான் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கணும். இது வந்து அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் உண்டான நடைமுறை. என்ன ஜிஎஸ்டிங்கிறது ஒரே டாக்ஸ் தானே, எதுக்கு எஸ்ஜிஎஸ்டி சிஎஸ்டி தனித்தனியாக வருது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்குது. ஒரு 5% இருந்தோம்னா பாதி வந்து மாநில அரசுக்கு போகும், பாதி வந்து மத்திய அரசுக்கு போகும். இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு தான் வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்றது. கட்டுறதை வந்து ஒட்டுக்காக கட்டுவோம், ஆனால் போகிறது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சேனல். மாநில அரசுக்கு போகிறது தனியாக போகும், மத்திய அரசுக்கு தனியாக போகும். திருப்பூர் பிரபல நிறுவனத்தின் நேரடி விற்பனை இப்பொழுது கோவையில். உங்க அட்டையர் அண்ட் லுக்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மாத்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் யூனிட். ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரே ஃபேஷன் டெஸ்டினேஷன் Qconnet Fashion, இப்போது கணபதி பாரதி நகர் பஸ் ஸ்டாப் அருகில். பெண்களுக்கான ட்ரெண்டி லெகின்ஸ், ஆண்களுக்கான கேஷுவல் டிஷர்ட் செட்ஸ், உங்க ஃபேஷனை அப்டேட் பண்ண ஒரே இடம் Qco, அதுவும் கம்மியான விலையில. Qco பாரதி நகர் பஸ் ஸ்டாப், சத்தி ரோட், கணபதி, கோயம்புத்தூர். அடுத்து ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது வந்து பொதுவான வரி. அதாவது மாநிலத்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது வந்து ஐஜிஎஸ்டி வரும். அது அந்த மாநிலத்துக்கு, அது வந்து ஸ்டேட்டு கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, சென்ட்ரல் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எதுக்கு பிரிச்சிருக்குன்னா மாநில வருவாயும் மத்திய வருவாயும் தனித்தனியாக இருக்கணுங்கிற பாயிண்ட் பிரிச்சிருக்காங்க. அதை ஒவ்வொரு பில்லுலையும் நாம் வந்து தனித்தனியாக தான் காட்டணும். அடுத்தது இபே பில் குறித்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இபே பில்னா என்ன, இபே பில்ல வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி. இபே பில் என்பது ஒண்ணுமில்லைங்க, போன நடைமுறையில ஃபார்ம் ஜேஜே பண்ணணும் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ இபே பில் நடைமுறைக்கு வந்துருக்கு. பொருள் இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதே இபே பில் போட்டுட்டோம்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் நடைமுறைக்கு வரல, ஆனால் ஃபியூச்சரில் அந்த மாதிரி வந்துடும். அப்போ ஒரே வேலை என்ன பண்ணும், இபே பில் போட்டுட்டாலே நம்மளுக்கு சேல் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு, அந்த ரிட்டர்ன் வந்து அங்கே வந்துடும். அதுதான் வந்து இவே பில் சிஸ்டம். இவே பில் குறித்த நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு, அதை வரும் வாரங்களில் நான் உங்களுக்கு விளையாடுறேன்.